வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தமிழ் வேளாண்மை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடியோ அழுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெள்ளாடு வளர்ப்பு இலவச பயிற்சி வகுப்பு பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மூன்று இனங்கள் நம்ம தமிழகத்தில் நம்ம நாட்டு இனங்களாகவே அதிக லெவலில் வளர்க்கப்படுதுங்க. அது வந்து என்னென்னா, கன்னி, கொடி மற்றும் சேலம் கருப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னிலையும் சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொடியாடுகள்லையும் சரி, நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. அதில் ஒரு பிரிவை வந்து பார்த்தீங்கன்னா கன்னின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கன்னி, பால் கன்னியை வந்து சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொடியாடுகள்லையும் நிறைய வகைகள் இருக்குங்க. இப்படிப்பட்ட வகைகளில் நிறைய இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி போடக்கூடிய ஆடுகள்லேருந்து நாலு குட்டி போடக்கூடிய ஆடுகள் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து வளர்க்கணுங்க. இதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நிச்சயமாக இது போல் பயிற்சியில் கலந்துக்கிற போது உங்களுக்கு தெரிய வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தலைச்சேரி இனங்களோ பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வளர்த்துட்டு வராங்க. இந்த தலைச்சேரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட பூர்வீக இனங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வட இந்திய இனங்களையோ, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு இனங்களையோ இப்போ பரவலாக வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு இனங்களையோ இந்த இனங்களையோ கிராஸ் பண்ணி இறைச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதிக இடைகளில் வந்து கொண்டு வராங்க. ஆனால் இப்படி கொண்டு வரக்கூடிய இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான விலையில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விலை போக மாட்டேங்கினோ பெரிய லெவலில் சொல்லப்படுதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி கலப்பினங்களை உருவாக்கும் போது கவனமாக வந்து உருவாக்குங்க. உங்கள் இடத்துக்கான சந்தையை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு பாலில் வந்து அதிக லெவலில் புரத சத்து இருக்குங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேச தந்தையான மகாத்மா காந்தி அவரோட வாழ்நாளில் இந்த வெள்ளாட்டு பாலை தான் அதிக லெவலில் குடிச்சிட்டு வந்தார். இப்படிப்பட்ட வெள்ளாட்டு பாலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வந்து மதிப்பு கூட்டி கூட வந்து விற்பனை செய்யலாங்க. வெள்ளாட்டு நம்ம நாட்டு வெள்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பால் கிடைக்காது. ஆனால் பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளாட்டு இனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் பால் கொடுக்கக்கூடிய இனங்கள் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால அதுபோல் இனங்களை நீங்கள் வெள்ளாட்டு பாலை மட்டும் மதிப்பு கூட்டுற இருந்தால் நீங்கள் அதுபோல் இனங்களை வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்கலாங்க. இந்த பயிற்சி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு அவசியம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மே 17க்கு மேலே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வெள்ளாட்டு வளர்ப்பு இலவச பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் திருப்பூர். நடைபெறும் நாள் மே 28 மற்றும் மே 29 2020. தொலைபேசி எண் 04-21-22-48-524. இந்த காணொலிக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க. கருத்துக்களை ஏதாவது அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேளாண் செய்திகள் தொடரும். நன்றி.